காளான் கிரேவி பொறுத்த வரைக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் அந்த குழம்பு பதம்னு சொல்லுவாங்கள்ல ரொம்பவே சூப்பராக வரும். ஒரு தக்காளி அரைச்சிங்க, ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா நைஸாக திருவிட்டு வெள்ளையாக திருவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அது கூட உடச்சக்கல்ல இல்லைன்னா வேர்க்கல்ல இல்லைன்னா முந்திரி பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அரைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாத்திரம் எண்ணெய் சோம்பு தாளிக்கணும். சோம்பு தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு போல் சேர்த்துக்கிட்டாவே போதும். ஒரு தக்காளி ஒரு அரை மூடி தேங்காய்க்கு பாத்திரம் எண்ணெய் சோம்பு வெங்காயம் நல்லா வதங்கணும். கலர் மட்டும் ஆகக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா அந்த அரைச்ச தக்காளி சொன்னேன்னா அதுவும் அது கூட போட்டுருக்கு. தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அந்த அளவில் போட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் போட்டோம்ல அதோட பச்சை வேகம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா மஷ்ரூமை இதை அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த மஷ்ரூமை தனியாக வதக்கிட்டு அதில் தண்ணி வரும் பாருங்க, அந்த தண்ணியோட சேர்த்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகுத்தூள் நெய் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.